ஃபென்டாஸ்டிக். இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா கேல்குலேஷன்ஸ். ஸோ நம்ம எக்ஸல் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ரெண்டு விஷயங்களை பார்த்தோம். வேர்டுக்கும் எக்ஸலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, எக்ஸல் அப்படிங்கிறது ஒரு டேபுளர் டேட்டா, ரோ அண்ட் காலமாக நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ரெண்டாவது விஷயம் கேல்குலேஷன் எபிலிட்டி. ஸோ எக்ஸலில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேல்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேல்குலேஷன்ஸ்னால் என்ன, அதனுடைய பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத சும்மா டச் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதில் கேல்குலேஷன்ஸ் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் கேல்குலேஷன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது செல் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் D4 அப்படின்னா நாலாவது காலம், சாரி டி காலம் நாலாவது ரோ அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் ஒரு செல்லினுடைய ஐடென்டிஃபிகேஷன். அதே மாதிரி செல் ரேஞ்ச் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா D1:D4 அப்படின்னா இதை ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்படின்னா D1லேருந்து D4 வரைக்கும் இருக்கிற காலம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் A1:A10 அப்படின்னா A1லேருந்து A10 வரைக்கும் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அது செல் ரேஞ்ச் ஐடென்டிஃபிகேஷன், ஸ்டேட்டஸ் பார் ஐடென்டிஃபிகேஷன். இப்போது ஒரு சின்னதாக ஒரு எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். அந்த எக்ஸல் ஃபைலில் நம்ம ஒரு சின்ன கேல்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 5, 15, 32, 6, 3, 2, 454. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இதை நம்ம என்ன இதை குரூப் ஆஃப் இதை செலக்ட் பண்ணோன்னா, இதுதான் ஸ்டேட்டஸ் பார் ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஏரியா பாருங்கள் ஸ்டேட்டஸ். ஸோ இதில் என்னென்னா கவுண்ட் 7, மொத்தம் 7 செல்லு செலக்ட் பண்ணியிருக்கோன்றத இந்த கவுண்ட் காமிக்குது. சம் பார்த்தீங்கன்னா 517. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 517 இருக்குது. ஆவரேஜாக என்ன வேல்யூ, இது எல்லாத்தையும் கூட்டி 7 வகுத்தோம் அப்படின்னம்னா என்ன வருதுன்னா 73.85 வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் இதை நம்ம வந்து செலக்ட் பண்ண, இதுக்கு இதை மூணையும் கூட்டுறதுக்கு நம்ம கேல்குலேட்டர் எடுத்து வச்சுட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னாவே அதனுடைய டோட்டலிங் இங்கே வரும். இதுவே ஒரு கேல்குலேஷன் எபிலிட்டி தான். இதே பாருங்கள், நான் கண்ட்ரோல் கீ ஹோல்டு பண்ணிக்கிட்டு நான் குறிப்பிட்ட சில காலம் மட்டும் செல்லை மட்டும் செலக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 3 செலக்ட் ஆகிருக்கு, அந்த 3 டோட்டல் 491, அதனுடைய ஆவரேஜ் 163. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பாருங்கள் இதனுடைய செல் ரேஞ்ச் என்னன்றதெல்லாம் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஸோ கேல்குலேஷன் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எக்ஸலில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஃபெசிலிட்டி. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய டே டு டே கேல்குலேஷன்ஸ்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேல்குலேஷன் எபிலிட்டி வேர்டில் இல்லை. ஸோ அதனால் எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸில் இப்போது பார்க்க போகிறோம். தேங்க்யூ.